ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான கத்திரிக்காய் வறுவல் செய்ய போகிறேன். இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் இப்படி போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இது கருப்பாகாமல் இருக்கிறதுக்கோசரம் இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வீடியோ உள்ள போட்டு பண்ணி சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். போய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இல்லை ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நம்ம தொட்டு தவிச்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸுக்கும் அதுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாம்பார் சாப்பாடுக்கும் இது தொட்டு வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்போ சீக்கிரம் வதங்கிடும். நமக்கு உப்பு சேர்த்தோம்னா யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இன்ட்ரெஸ்டடோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. என்ன ஒர்க் ஏதுன்னு தெரியும். ஒன்லி லேடிஸ்க்கான ஒர்க்கு. அதுக்கு கீழே ஆன்லைன் ஸ்டோர் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கத்திரிக்காவை போடுவோம். நீள நீளமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரே மாதிரியே கட் பண்ணிக்கணும். இல்லை சிலது வெந்துடும், சிலது வேகாது. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் கத்திரிக்காய். இப்போ இது நல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் உங்களுக்கு. இப்போ அதை ஃபுல்லாக இந்த வெங்காயத்தோடு இந்த கத்திரிக்காயும் செஞ்சு நல்லா வதக்கிடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதும், நிறைய தேவையில்லை. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் போடும் போது உப்பு போட்டதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ என் தண்ணி வந்து இவ்வளோ இருந்தாலே போதும், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே நல்லா அப்படியே வேக ஊற்றுறணும். அது நல்லா வறுவல் மாதிரி ஆகுது பாருங்க, நல்லா அது அப்படியே ஃப்ரை ஆகிடும். வேறு யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இன்ட்ரெஸ்டடோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி லேடிஸ்க்கான ஒர்க்கு, என்ன ஜாப் என்னன்னு தெரியும். அதுக்கு கீழே ஆன்லைன் பர்ச்சேஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கத்திரிக்காய் வறுவல், ஒரு அருமையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா நம்ம சைட் டிஷ்ஷு
சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.